ஹலோ கைஸ், திஸ் இஸ் மீ விஜய் செலன் ஃப்ரம் 5K கார் கேர். நிறைய பேருக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் சொந்தமாக ஒரு கார் வாங்கிடணும் அப்படின்னா. அதுக்காக நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சூப்பராக ஒரு கார் ஒன்று வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த காரை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, அப்பப்போ ஒரு கார் வாஷ், அப்பப்போ ஒரு இன்டீரியர் வாஷ் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இது எல்லாமே தாண்டி நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா, காரை நம்ம எப்படி ஷோரூம்லேருந்து புதுசாக ஷைனாக எடுக்கிறோமோ அதே மாதிரி லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? என்னடா இவ இவ்வளோ பில்டப் கொடுக்குறாளே, அது என்ன சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ரீசெண்ட் டைமில் ஆட்டோ டீடைலிங் இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்ட ஒரு சர்வீஸ் தாங்க இது. நம்மளோட 5K கார் ஸ்பெஷலாக ஆஃபர் பண்ணிட்டு இருக்க டெஃப்லான் கோட்டிங். இது யார் யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டெஃப்லான் கோட்டிங் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் கோட்டிங். ஸோ இது போடுறதுனால நம்மளோட காரோட அப்பர் பாடியில ஒரு லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லேயர் ஃபார்ம் ஆகுறதுனால என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்த்துடலாமா? இந்த டெஃப்லான் கோட்டிங் யூஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேர்ட் ட்ராப்ல இருந்து நம்ம காரை சேஃபா பார்த்துக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இந்த பேர்ட் ட்ராப்ல கெமிக்கல் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் நம்மளோட கார் மேலே இருக்க பெயிண்ட் கூட ரியாக்ட் ஆகி ஒன்று பெயிண்ட் ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிக்கும், இல்லைனா பெயிண்ட் உறிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நம்ம காரை சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு டெஃப்லான் கோட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நம்ம அடிக்கடி நம்மளோட காரை வெயிலில் பார்க் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்படி பார்க் பண்ணுறதுனால யூவி ரேஸ்னால நம்மளோட கார் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ இதிலிருந்து டெஃப்லான் கோட்டிங் நம்மளோட காரை ப்ரொடெக்ட் பண்ணுது. தேர்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசிட் ரெயின்லேருந்து நம்மளோட காரை பாதுகாக்கும். அது எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நார்மலாக இந்த மழை வரும்போது ஸ்டார்டிங்கில் வர மழையில் நிறையாவே ஆசிட்ஸ் இருக்கும். அந்த ஆசிட் நம்மளோட காரில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கார் ஃபயர் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து நம்மளோட காரை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு டெஃப்லான் கோட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஃப்லான் கோட்டிங் நீங்கள் நம்மளோட 5K கார் கேரில் பண்ணுறதுனால உங்களுக்கு 1 இயர் வாரண்டி நாங்கள் தரோம். அது மட்டும் இல்லாமல் 6 மந்த் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் கோட்டிங் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட காரை நீங்கள் ஷோரூம்லேருந்து எப்படி ஷைனிங்காக வெளியே எடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு கிளாஸி லுக்கை உங்களுக்கு நாங்கள் ரிட்டர்ன் தருவோம். ஸோ இதனால் நீங்கள் காரை ரீசேல் பண்ணும்போது 1 லேக்லேருந்து 2 லேக்ஸ் வரைக்கும் அதிக பட்ஜெட்டில் உங்களோட காரை சேல் பண்ண முடியும். நம்மளோட 5K கார் கேர் கஸ்டமர்ஸ்க்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக பிக்கப் ட்ராப் அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டே ஆல்சோ நம்மளோட ஷோரூமை உங்களுக்காக அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் சொன்ன டெஃப்லான் கோட்டிங் பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுக்காக நான் வரேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீ விஜய் செலின் சைனிங் ஆஃப். டாடா, பை பை.